விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. துபாய்க்கு சென்ற ஒரே மகனின் நிலை குறித்து தெரியாமல் தவித்த பெற்றோருக்கு இடியாக வந்தது அவரது இறப்பு செய்தி. ஒரு மாத காலமாக மகனின் உடலை கொண்டு வர முடியாமல் துயரத்தில் ஆழ்ந்திருந்த பெற்றோருக்கு முகநூல் நண்பர்கள் உதவியிருக்கின்றனர். தேனி மாவட்டம் கோவிந்த நகரைச் சேர்ந்தவர் காமராஜ். பெற்றோருக்கு ஒரே மகனான இவர் சுற்றுலா விசாவில் துபாய்க்கு வேலைக்கு சென்றிருந்தார். கடந்த ஜனவரி 6 அறையில் இருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் உடனிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சென்ற சிறிது நேரத்திலேயே காமராஜ் உயிரிழந்துள்ளார். ஆனால் அவரை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தவர்களுக்கு அவர் எந்த மருத்துவமனைக்கு சென்றார், என்னவானார் என எந்த தகவலும் தெரியவில்லை. இந்த நிலையில்தான் துபாயில் பணிபுரிந்து கொண்டே அடையாளம் காண முடியாத உடல்களை உறவுகளுக்கு அனுப்பும் சேவை செய்து வரும் கௌசர் என்பவருக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. பின்னர் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் மருத்துவமனையிலிருந்து உடலை மீட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வந்துள்ளார். உடல் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். அது இந்திய தூதரகத்தை பேசி நண்பர்கள் மூலமா கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி அவங்களும் ஃப்ரீயா ஏற்பாடு பண்ணி கொடுத்து பாடியை வந்து இப்போ கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அது அதுக்கான ப்ராசஸ் ஒரு 8 எடுத்துருச்சு. காரணம் வந்து டாக்குமெண்ட் சரியாக இல்லை, ஏன்னா இறந்து போனோட பாஸ்போர்ட் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த யாருக்கிட்ட இருந்ததுன்னு கண்டுபிடிச்சி அந்த டிராவல் ஏஜென்ட் அதை வாங்கி கௌசருக்கு தமிழகத்திலிருந்து முகநூல் நண்பர்களை உதவியுள்ளனர். அவ்வாறு தேனியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண் காமராஜ் உயிரிழந்த தகவலை அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்தாங்க. என் பையன் வரலையா அவ்வளவுதானா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அவர் கேட்டாரு. அவரு சொன்ன வார்த்தை ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு எங்களை. வந்துட்டு போய் விஷயத்த சொன்னப்போ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என் பசங்க பையன் இறந்துடல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 10 கௌசரனா எல்லா முயற்சிகளுமே பண்ணி அவர் மூலமா நானும் அவர் தான் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வேற வழி இல்லை, ஏன்னா அவங்க வீட்டில் வேற யாரும் பேசுறதுக்கான ஆட்கள் இல்லை. அக்காவுக்கு எதை கான்டாக்ட் பண்ணுவார், அக்காகிட்ட பேசியிருக்காரு செஞ்சிருக்காரு அவங்கள. அதுக்கப்புறம் 1 அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்து ட்ரை பண்ணாங்க, அப்புறம் அவரை ஒன்றும் பண்ண முடியல எங்களால். அதனால ட்ரெஸ்ல இருந்து அவங்க முயற்சி பண்ணி அவங்க இருந்து வந்த வீட்டுக்கு வந்து அது மூலியமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது சார். மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள காமராஜ் குடும்பத்தினருக்கு உதவ முகநூல் நண்பர்கள் குழு முன் வந்துள்ளது. காமராஜ் போன்று 600 மேற்பட்ட உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டு வர உதவி உள்ளதாகவும் தன்னார்வலர் கௌசர் கூறுகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் லெனின். விவேக்ஸ் வழங்கும் 100 பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.